வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வா நிகழ்ச்சி போலாம். தினசு ராசிபுரம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 18/8/2021. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள், ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை, ஸ்ரீபிலவ வருடம், ஆவணி மாதம் 2ஆம் தேதி. இந்த தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சிந்தனை, அறி உடையாரை அரசரும் விரும்புவார். அறி உடையாரை அரசரும் விரும்புவார். இன்றைக்கு ஏகாதசி, மூல நட்சத்திரம் இன்றைக்கு அமிர்தகுடி நாளாக இருக்கிறது. சர்வ ஏகாதசி, மதுரை ஸ்ரீ சிவபெருமான் நரிகளை பரிகளாக்கிய திருவிளையாடல், தங்க குதிரையிலே பவனி, ஸ்ரீ பெரும் புதூர் மாமுனிகள் புறப்பாடு, நேதாஜி நினைவு நாள். நல்ல நேரம் இன்றைக்கு காலை 11 முதல் 12 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. புதன்கிழமை ராகுகாலம், நண்பகல் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு பரிகாரம் பால். சந்திராஷ்டமி இருக்குன்னா கார்த்திகை மற்றும் உருவை நட்சத்திரர்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா. ரிஷபத்திலே ராகு, சிம்மத்திலே சூரியன், புதன், கன்னிராசியிலே சுக்கர பகவான், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமாம். ஆண்பான மேஷம் ராசினிகளை உதவிகளில் பலப்படும் தானாக தேடி வரும். நட்பு வழியிலே பலகாரியங்களை சாதிக்கலாம். உயர் சந்திப்புகள் கிடைக்கும். பெற்றோர் பெரியோர் ஆதரவு கிடைக்கும். மகன்கள் ஆசீர்வாதம் கிடைக்கலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். உடல்நலத்தில் கவனம் செலுத்தவும். இதுவரை பெற்றோர்கள் இந்த மருத்துவ சூழல் கட்டுக்குள் வர காத்திருக்கிறது. ஆண்பான ரிஷப ராசினிகளே, கால தாமதம் ஆவது போல் தோன்றினாலும் காரியங்கள் தாமதமாகாது, சிறப்பான வெற்றி பெறலாம். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை, மாலையில் முயற்சி என்று மாறி மறைமையெல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். சிறு தானியம், நவத்தானியம், அரிசி எண்ணெய் பொறுப்பு வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். தங்க விளைவி அவர்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, உங்கள் பணிவு பல காரியங்களை சாதிக்க வைக்க காத்திருக்கிறது. எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள், புகழ்வார்கள். தகவல்கள் தனவர கூட்டும். போக்குவரத்திலே பல காரியங்களை சாதிக்கலாம். பயணங்கள் பயன் கூட்ட காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். திருப்பணிகளை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். ஆண்பான கடகராசினிகளே, சுபமான செயல் வந்து கொண்டிருக்கும். சுபகாரி முயற்சிகளை கைகூடும். சுப செலவுகள் வந்து கொண்டிருக்கும். காரிய வீட்டை கைகூடும். தகவல்கள் தனவர கூட்டும். பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேரலாம். ஆன்மீகரிய சந்திப்புகளை காத்திருக்கிறது. ஆசை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால வாய்ப்புகளும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான சிம்ம ராசினிகளே, உடல் அசை தோன்றலாம், மாற்றிக்கொள்ளலாம். மன அசை தோன்றாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மனத்தை குழப்பாமல் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர் பேச்சு தேவையில்லாமல் கேட்க வேண்டாம். உங்கள் மனதிற்கு பட்டை சிறப்பாக செய்யுங்கள். தகவல்கள் தனவர கூட்டும். நவத்தானியம், சிறு தானியம், அரிசி எண்ணெய் வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். காய்கறி வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். மலர் வியாபாரிகள் புதிய காரியங்களை தாராளமாக செய்யலாம். ஆண்பான கன்னிராசினிகளே, பாசம் கூடும், நேசம் கூடும். அருள் வாக்கு சொல்வோர், ஜோதிடம் சொல்வோர், குறி சொல்வோர், பெரிய மனித சந்திப்பு நிகழலாம், கிடைக்கலாம். பரமணிப்புகள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். ஆண்புக்குரிய சந்திப்புகளை காத்திருக்கிறது. தகவல்கள் தனமுற கூட்ட காத்திருக்கிறது. வரன்கள் வரமாக அமையும். ஆண்பான துவாராசினிகளே, பாசத்திற்கு கட்டுப்படுவீர்கள், நேசத்திற்கு கட்டுப்படுவீர்கள். ஆனால் ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறும் வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். நியாயத்திற்கு சிறப்பாசிரியப்படுவீர்கள். நீதி நேர்மை நியாயம் என்று போராடுவீர்கள். காரி வீட்டு கை கூட காத்திருக்கிறது. மாணவர்களும் கூடும், மாணவர் முன்னேற்றம் கூடும். இருந்தாலும் சகமானவர்களோடு மண்போடும், பாசத்தோடும், பிரியத்தோடும் பழகவும். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, தன வரவு கூடும். வருமானப்புகள் சிறப்பாக இருக்கும். பெரிய மனித சந்திப்பு சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தொலைபேசி தகவல்கள் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும். நட்பு வழியிலே கவனமாக செல்லவும் பயணிக்கவும். இருந்தால் நட்பினர் பலகாரங்களை சாதிக்கலாம். இரும்பு எஃகு வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். நவத்தனை வியாபாரிகள் விழிப்போடு செல்லப்பட வேண்டும். ஏற்றும் இருக்கும் சிறப்பான ஆவதி கொடுக்காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திரைப்பீர்கள். ஆன்மீக ஈடுபாடு கூடும். மன நிம்மதி கிடைக்க காத்திருக்கிறது. மேலும் யோகா தியான பொருளிலே மனம் செல்ல காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துறையினர் மகத்துவம் காணலாம். ஆண்பான மகர ராசினிகளே, எத்திலும் கவனம், எப்பொழுதும் கவனம், விழிப்போடு செல்லப்பட வேண்டும். பிள்ளைகளா ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் தோன்றலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலே விழிப்போடு செயல்பட வேண்டும். சங்கடங்கள் வராமல் பார்த்துக் கொள்ளவும். சந்தோஷம் வரும், சங்கடம் வர காத்திருக்கிறது. விழிப்போடு செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம்.
ஆண் பண கும்ப ராசினிகளை நட்பு பலப்படும் புலப்படும் காரி விட்டு கைகூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். சூழ்ச்சிகளை முறிகடிப்பீர்கள். இழந்த பயிரை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். மாணவர்களும் கூடும். மாணவர் முன்னேற்றம் கூட காத்திருக்கிறது. வியாபாரிகள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். விவசாயிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண் பான மீன ராசினிகளை போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளித்து போவீர்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்க காத்திருக்கிறீர்கள். ஒரு சிலருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முனைத்த சொல்லப்படலாம். விழிப்புடு செல்லப்பட வேண்டும். யாருக்கு வாக்கு கொடுத்து விட வேண்டாம். மருத்துவத்துறையினர் மகத்துவம் காணலாம். தங்கம் வியாபாரிகள் விழிப்புடு செல்லப்பட வேண்டும். ஆண் பானர்களை உங்களுக்கான சிறப்பான ஜோதி ரசனை கேட்டீங்கன்னா, பொதுவாக அனுஷம் நட்சத்திரர்கள் செம் முல்லை மரபித்து வழிபாடு செய்தால் கூடுதல் பலன் கிடைக்குமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.